عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، عبدك ونبيك ورسولك النبي الأمي، وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر، صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. எல்லாம் புகழும் ஏக வல்லோனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாவும் நம் இறைவனுடைய மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், தபுவத் தாபியின்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான இந்த இடத்திலே வழிமாறிகளிலெல்லாம் ஒரு மிகச்சிறந்த தலைவராகிய அல் குத்துபுல் அக்பர் வல் கோதுல் அஷ்ஹர் சையீதன ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுரி ரதியல்லாஹு அன்னவர்களுடைய மனாக்கிபுடைய வைபவத்திலே ரொம்ப நேரமாக அவர்களை குறித்துள்ள வசன நடை, கவிநடை புகழ்களை நாம் அரபியிலே ஊதிவிட்டு, வலமையாக இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் ஷாதுலியா தரீகா குறித்தும், அல்லது இந்த ஆத்மீகம் குறித்தும், அல்லது இந்த ஆத்மீகத்துக்கெல்லாம் நமக்கு வழிகாட்டி தந்த சையீதன ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரதியல்லாஹு அன்னவர்கள் குறித்தும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான தகவல்களை நாம் படித்து வருகிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் மிகச்சிறந்த நல்லவர்களாக ஆக்கி, நாம் எந்த வழிமாறுகளை உலகத்திலே பாராட்டி புகழ்ந்து பேசினோமோ அவர்களுடன் எழுப்பப்படும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் குறையில்லாமல் பரிபூரணமாக தந்தருளட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு மனிதனுடைய ஆத்மா குறித்து, ஒரு மனிதனுடைய உள்ளம் குறித்து பேசும்போது இரண்டு விதமாக சொல்லுவான். ஒரு இடத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை சுத்தமாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும்போது, யார் உள்ளத்தை சுத்தமாக்கி கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொல்லுகிறான். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும்போது, நீங்கள் உங்களை, உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டாம், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டாம். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் கஹாப மன் தஸ்ஸாஹா, எவனொருவன் உள்ளத்தை சுத்தமாக்கி கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான், எவன் உள்ளத்தை மாசுபட வைத்தானோ, ஊத்தையாக்கி கொண்டானோ அவன் தோல்வியடைந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் தோன்றலாம், உள்ளத்தை சுத்தமாக்க வேண்டுமா வேண்டாமா, உள்ளத்தை சுத்தமாக்குவது கட்டாயமா இல்லையா, அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வருகிறான் என்ற ஒரு சந்தேகம் நம்மிலே வரலாம். அல்லாஹு தஆலா உள்ளத்தை சுத்தமாக்க வேண்டாம், உங்களுடைய உள்ளங்களை சுத்தமாக்கி கொள்ள வேண்டாம் என்று சொன்னது எது என்று கேட்டால், நீங்கள் உங்களை நல்லவர்கள் என்று பேசிக்கொள்ள வேண்டாம், நான் சுத்தமானவன் என்று நான் சொல்லக்கூடாது, நீங்கள் யாரும் சுத்தமானவர்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடாது,
இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸகும், நீங்கள் உங்களை சுத்தமாக்கி கொள்ள வேண்டாம். நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டியவர்கள் அடுத்தவர்கள், அதற்காக வேண்டி கஷ்டப்படவும் கூடாது. அடுத்தவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நம் வாழ்க்கையை கொண்டு செல்லவும் கூடாது. ஆனால் அடுத்த மனிதர்கள் தான் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவன் யாரு தெரியுமா? உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு யாரு நல்லவனோ அவன் நல்லவன் என்றார்கள். அப்படியாக இருந்தால் நான் என்னை பார்த்து நான் நல்லவன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. என்னுடைய நல்ல குணம், என்னிடத்திலே இருக்கக்கூடிய நன்னடத்தைகள், என் உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை தீர்ப்பளிக்க வேண்டியது யார்? என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீ சாலிஹான மனிதனாக இருந்து கொள் என்றார்கள். அந்த சஹாபியுடனே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சாலிஹானவனா இல்லையா என்று எனக்கு எவ்வாறு தெரியும் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீ உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டு பார் என்றார்கள். உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை நல்லவன் என்று சொன்னால் நீ நல்லவன் சாலிஹானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை நான் சுத்தப்படுத்திக் கொள்வதோ உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளவோ இந்த வேலைக்கு நீங்க போக வேணாம். நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களை சுத்தமானவர்கள் என்றும் நல்லவர்கள் என்றும் சொல்ல வேண்டியது யார்? அடுத்த மனிதர்கள். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தங்களை குறித்து சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்வார்கள்? கிதாபுகளிலே எழுதும் பொழுது எழுவார்கள், நான் ஒரு பாவி, இபாதத்துகள் பெரிதாக இல்லாத ஒரு சாதாரண மனிதர். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அவ்வளவு அறிவாளியாக இருந்தும் சொல்வார்கள், நான் பெரிய அறிவுகள் உள்ளவன் அல்ல, நான் ஒரு பெரிய ஆள் அல்ல. இமாம் நவவி ரஹமஹுல்லாஹ் அன்னவர்கள் அதே போல ஃபுகஹாக்களை எடுத்துக்கொண்டாலும், முஃபஸ்ஸிர்களை எடுத்துக்கொண்டாலும், சூஃபியாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அவர்கள் அவர்களை புகழ மாட்டார்கள். அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரதியல்லாஹு அன்னவர்கள் ஒரு தடவை தனக்கு ஏற்படக்கூடிய இறைவனிடத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய பெரிய ரகசியங்களை பற்றி பேசினார்கள். எனக்கு அல்லாஹ் தரக்கூடிய தகமைகள், எனக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய காட்சிகள், அவைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது முன்னால் ஒரு பெரிய அறிஞர் உட்கார்ந்து இருந்து கொண்டு சொன்னார்கள், நீங்கள் உண்மையிலே அந்த குத்துபுன், அந்த குத்துபுன், நீங்க ஒரு குத்துபு, நீங்க ஒரு குத்துபு என்றார்கள். உடனே நான் குத்துபுன்னு சொல்லிட்டேன், ரொம்ப சந்தோஷம், நான் குத்துபு தான், இனிமேல் இல்லை. நம்ம ஒரு ஆளை பார்த்து எங்க உங்களுக்கு, உங்களை பார்த்தா ஒரு ஒளியாவை பார்க்குற மாதிரி இருக்கிறேன்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஒருத்தன் சொல்லிட்டானே, ஊரில் இருக்கிற நாலு பேர் சொன்னா தானே நமக்கு சந்தோஷம். அல்லது நம்மளே போய் சொல்லுவோம், எனக்கு இவர் ஒளியா மாதிரி இருக்கிறேன்னு சொன்னாருன்னு சொல்லுவோம். இவர் என்ன ஒளியா மாதிரி இருக்கிறான்னு சொன்னான்னு சொல்லி தெரிவோம். சையத்ன ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாதலி ரலியல்லாஹு அன்னவர்கள் பாருங்கள், அவர்கள் மாத்திரமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா அவுலியாக்கள், எல்லா மசாயிகுமார்கள், எல்லா சூபியாக்களுடைய வாயிலிருந்தும் வந்த வார்த்தை சையத்ன ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாதலி ரலியல்லாஹு அன்னவர்கள், உலகமே அவர்களை குத்துபாக, குத்துபுல் அக்தாபாக பொருந்தி கொண்டாலும் அவங்களோட முன்னால நீங்க ஒரு குத்துபு, நீங்க ஒரு குத்துபு என்று சொல்லும் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன அபுதுல்லா, அன அபுதுல்லா, நான் ஒரு அல்லாஹ்வுடைய அடியான், நான் அல்லாஹ்வுடைய அடியான் என்றார்கள் சையத்ன ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாதலி ரலியல்லாஹு அன்ஹு. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உங்களை சுத்தப்படுத்தி நாமே நம்மை புகழ்ந்து கொள்ளக்கூடாது. புகாரி இமாமை ஒரு சிறந்தவர்கள் என்று சொன்னது அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஓதுனா சையிதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரதியல்லாஹு அன்னவர்களை குத்துபாக கண்டு அந்த காலத்தில் இருந்தவர்கள் தான் எழுதி கிதாபுகளிலே எழுதி புகழ்ந்து தள்ளினார்கள். எனவே உலகத்திலே வாழக்கூடிய எல்லோரும் அவ்வாறுதான். இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, எவன் ஒருவன் உள்ளத்தை சுத்தமாக்கிக் கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொல்லுகிறான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளத்தை கெட்ட எண்ணங்கள், குரோதங்கள்,
மாசு படிந்த எண்ணங்கள் இவைகள் அனைத்தை விட்டும் உள்ளத்தை நாம் சுத்தமாக்குவது எங்கள் கடமை. நாம் நம்மை புகழ்ந்து கொள்வது நம்முடைய கடமை அல்ல. எனவே உலகத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை எது, நமக்கு கோதிக்கக்கூடிய போதனை எது, நாம் நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே யார் உள்ளத்தை சுத்தமாக்கிக் கொள்கிறானோ அவன் வெற்றி பெற்று விடுகிறான். மட்டுமல்லாது உலகத்தில் இன்றைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமா, உள்ளத்தை சுத்தமாக்குறது தான் ஒரு கஷ்டமான வேலை. இப்ப நான் எனக்கிட்ட கேட்டா உங்களோட உள்ளத்தை, எனக்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட உள்ளத்தை பொறாமை என்ற கெட்ட எண்ணத்தை விட்டும் சுத்தமாக்கி விட்டீர்களா என்று எனக்கிட்ட கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல முடியாது. உங்கள்ட்ட சொல்ல முடியுமா, உங்கள்ட்ட யாராவது கேட்டால் உங்களுடைய உள்ளம் சுத்தமாகி விட்டதா என்று கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? என்னிடத்தில் எந்த பொறாமையும் இல்லை, எந்த கெட்டனும் இல்லை, நான் என் உள்ளத்தை சுத்தமாகத்தான் வச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? உலகத்தில் ஒரு மனுஷன் தன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக்குறதே கஷ்டம் என்றால், அடுத்தவர்களுடைய உள்ளங்களை சுத்தமாக்கி திரிந்த சூஃபியாக்கள், அடுத்தவர்களுடைய உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை அவர்களுடைய உள்ளத்தை விட்டும் வெளியாக்கக்கூடிய வேலையை இந்த சூஃபியாக்கள் செஞ்சாங்கண்டா, இந்த ஔலியாக்கள் செஞ்சாங்கண்டா, சாதுலி நாயகம் போன்றவர்கள் செஞ்சாங்கண்டா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். எங்களுக்கு எங்கட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை இல்லாமலாக்குறதே கஷ்டம். அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, அடுத்த மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், குரோதங்கள், ஹசதுகள், வஞ்சகங்கள் இவைகள் அனைத்தை விட்டும் அவங்களை பாதுகாத்து அவர்களிலே நல்ல மனிதர்கள், அவர்களிலே குதுபுகள், அவர்களிலே ஒளியாக்கள் என்று அவர்களை பண்படுத்தி எடுக்கிறாங்கண்டா, எவ்வளோ ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க. நம்மளை நிறைய பேர்கள் கேட்கலாம், இன்றைக்கு சீனங்கோட்டையில் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வந்து இங்கே வந்து எல்லோரும் உட்கார்ந்து எதுக்குங்க இவங்களை பற்றி இவ்வளோ பேசிக்கொண்டு இருக்கிறீங்க? சில பேர்கள் கேட்கலாம், புகாரி இமாமை பற்றி இவ்வளோ பேச வேண்டியதானே, முஸ்லீம் இமாமை பற்றி இவ்வளோ பேச வேண்டியதானே, அஹமத் இப்னு ஹம்பல் இமாமை பற்றி நிறைய பேச வேண்டியதானே, அவங்களை பேத்து பற்றி பேசாமல் இல்லை, பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். அதை தாண்டியும் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழ பேசி அடுத்ததாக ரபீஉல் அவ்வல் மாதம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பேசி அடுத்து ஷாதுல் நாயகத்தை பற்றி தானே பேசிக்கொண்டு இருக்கிறீங்க என்று சொன்னால் அதற்குரிய பதில் என்ன தெரியுமா? அவ்வளவு ஒரு பெரிய தியாகம்தான் உள்ளத்தை சுத்தமாக்குவது என்பது. தஸ்கியத்து நஃப்ஸ் என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. சாதுலி நாயகம் ரதியல்லாஹு அன்வர்களுக்கு சாதுலி என்ற பெயர் சொல்லப்படுகிறது. இந்த சாதுலி என்ற பெயர் எதிலிருந்து வருகிறது? ஷாதலா என்ற இடத்திலிருந்து, ஒரு ஊருடைய பெயரிலே இருந்து வருகிறது. அந்த ஊருடைய பெயர் இன்று உலகமெல்லாம் இருக்கக்கூடிய சாதுலியா தரீக்காவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? உள்ளத்தை பரிசுத்தமாக்கும் இந்த வேலையை, தசவுடைய இந்த தியாகமான வேலையை ஸ்டார்ட் பண்றதற்கு வெளியான இடம் அந்த ஊர். அதனால் அந்த ஊர் சாதுலி என்ற பெயர், சாதுலியா தரீக்காவிலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த பெயர் சொல்லப்படுகிறது. ஏன்? காரணம், அவங்க ஸ்டார்ட் ஆக்கின இடம் அது. எனவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், சாதாரண ஒரு வேலையை செஞ்சு போட்டு இன்றைக்கு தன்னுடைய புகழ ஊர்ல பரப்பி வச்சிருக்கிறாங்க என்று நாம சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. உலகம் எல்லாம் சாதுலியா தரீக்காவை பரப்பி இலங்கையில மாத்திரம் நூத்துக்கணக்கான சாவியாக்கள் உருவாக்கப்பட்டு, எங்கட நாட்டுக்குள்ள அபுல் ஹசன் சாதுலி இமாம் ரதியல்லாஹு அன்ஹுங்க வந்தாங்களான்னு கேட்டா வரலாற்றுல எந்த தகவலும் கிடையாது. ஆனால் சாதுலி என்ற ஒரு வாடை பெற்ற அல்லது அந்த தரீக்காவை பெற்ற ஒருவர் வந்தே இந்த நாட்டுக்குள்ள இவ்வளவு ஜாவியாக்கள், சொல்ல போனால் 72 ஊர்களுக்குள்ள எங்கட நாட்டுக்குள்ள சாதுலியா தரீக்கா நுழைந்திருக்கிறது என்றா, அதனாலதான் நாங்கள் உங்களை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்கட உள்ளத்தை சுத்தமாக்குவதற்குரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்கல்ல, நஃப்சுடன் போராடக்கூடிய போர் இருக்குதே அதுதான் பெரிய ஜிஹாது என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பெரிய ஒரு போர முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது சின்ன ஒரு போர முடிச்சிட்டு வந்தோம். பெரிய போருக்குள்ள போக போறோம் என்றா என்ன அது? நஃப்ஸோட போராடுறது. அப்ப எங்களுக்கு எங்கட நஃப்ஸோட போராட முடியாது என்று வரும்போது சூஃபியாக்கள் எடுத்துக்கொண்ட பொறுப்பு என்ன தெரியுமா? அடுத்தவர்களுடைய நஃப்ஸை சுத்தமாக்குற வேலை. ஜாவியாக்கள் எதற்கு உருவாக்கப்பட்டது? ஜாவியாண்டா மூளை என்ற அர்த்தம். எதுக்கு அர்த்தம்? நீ வா, உன்னை அழைக்கிறேன், இந்த இடத்துக்கு வா, வந்து உட்கார்ந்துகொள், உன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக்கிக்கொள். சாதுல் நாயகம் போன்றவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்க ஊர் 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 ஊராக தியாகம் செய்து நடந்தார்கள். போற வழியில யாராவது காவிர்களை கண்டா அவங்களை இஸ்லாத்துக்குள்ள எடுப்பான். வழிகட்ட ஒரு கொள்கைக்காரனை கண்டா அவனை அஹ்லு சுன்னா வல் ஜமாவுக்குள்ள எடுப்பாங்க. ராஃபிலியாக, ஷியாக்காரனாக, முஅத்தஸிலியாக, ஹவாரிஜியாக, முஜஸ்ஸிமாவாக யாராவது இருந்தா அவனை சுன்னத்து வல் ஜமாத்துக்குள்ள எடுப்பாங்க. சுன்னத்து வல் ஜமாத்துக்குள்ள இருக்கக்கூடியவனாக இருந்தா அவனோட உள்ளத்தை சுத்தமாக்குவான். எவ்வளவு பெரிய வேலை! என்ன சம்பளம் எடுத்தாங்க சாதுல் இமாம்? சாதுல் இமாமுக்கு இதால கிடைச்ச சம்பளம் என்ன? யார்கிட்டயாவது எனக்கு சம்பளம் வேணும், எனக்கு நான் மாசா மாசம் இப்படி செய்யறேன், எனக்குரிய சம்பளம் என்ன? ஒரு சம்பளத்தையும் அவங்க எதிர்பார்க்கல. அதனாலதான் சொல்லப்படுகிறது, இன்று இந்த சீனங்கோட்டை, அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த ஊர்கள் துல்காதா மாதம் வந்தா ஞாபகப்படுத்துறதே இது போதாது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்? காரணம், அவ்வளவு ஒரு தியாகம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். வரலாற்றிலே தேடி பார்த்தால் ஒரு மனிதனை இஸ்லாத்துக்குள்ள எடுக்கிறது மட்டுமல்ல, அந்த இஸ்லாத்துக்குள்ள எடுக்கப்படக்கூடிய மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். ஷாதுலியா தரீக்காவிலே உங்களுக்கு என்ன இல்லை? எல்லாமே இருக்கிறது. ஒரு மனிதனை ஷாதுலியா தரீக்காவுக்குள்ளே அழைக்கும் போது முதலாவது அவன்கிட்ட, இப்ப நாங்க எங்கட ஃபவுண்டேஷனுக்குள்ள நீங்க ஒரு மெம்பரா வாங்க, அண்டா நாங்க முதல்ல கேட்கறது என்ன? உங்களோட யாப்ப காட்டுங்க, உங்களோட யாப்புல என்ன இருக்குது, அல்லது உங்களோட மன்ஹஜை காட்டுங்க, இது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நான் வர முடியும். ஷாதுலியா தரீக்காவுக்குள்ள வரும்போது உசூல் முன்னாலே வைக்கப்படுகிறது. அந்த உசூலில மார்க்கத்துக்கு முரணான ஏதாவது ஒரு வார்த்தைய, ஒரு எழுத்த, ஒரு ஹர்ப காட்ட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு உசூலை கொடுத்து ஷாதுலியா தரீக்காவுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாதுகாப்புக்குரிய வழிகள் என்ன, அதற்குரிய ஓதல்கள், உங்களுக்கு ரிஸ்கை கொண்டு வரக்கூடிய வழிகள் என்ன, அதற்குரிய ஓதல்கள், உங்களை ஆபத்துகளை விட்டும் காக்கும் ஓதல்கள் என்ன, அதற்குரிய வழிகள், உங்களுக்கு பஞ்சம் நீங்க என்ன வழி, அதற்குரிய ஓதல்கள், நோய்கள் வந்தால் அதை தீர்த்து கொண்ட என்ன வழி, இதெல்லாமே இருக்குது. சும்மா இல்லை உங்களை சாதுலியா தரிக்கிறதுக்குள்ள வச்சு ஏதோ நடுக்காட்டில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்க வேணாம். இந்த காலம் எங்கட நாடு ரொம்ப ஒரு பஞ்சமான நிலையில் இருக்கிறது. ஷாதுலியா தரீக்காவிலே இருக்கக்கூடிய ஔராதுகள், திக்ருகள், இதில் இருக்கக்கூடிய ஹிஸ்புகளை நீங்க எடுத்து சரியா ஓதி வந்தா நாட்டில் எவ்வளோ சாமம் விலையேறி எவ்வளோ கியூல மக்கள் நின்றாலும் இதை சரியா ஓதி வாரவன்ட்டு கேட்டா எங்களுக்கெல்லாம் பெருசா அப்படி ஒன்று விலங்கலன்னுதான் சொல்லுவாங்க. ஏன் காரணம் தெரியுமா? அவனுக்கு இதுவெல்லாம் ஒரு கஷ்டமாக விளங்காது. ஒரு மனிதன் நோயினால் பீடிக்கப்பட்டு படுக்கையிலே இருக்கிறானா அவனுக்கு மருந்து சாதுலியா தரீக்காவில் இருக்கிறது. கசீதுத்துல் புருதா, கசீதுத்துல் புருதா அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை ஓதப்பட்டது எதுக்கு? படுக்கையிலே மருத்துவர்கள் கைவிட்டு இவர் முடிஞ்சது, இவருடைய லைஃப் இனிமேல கிடையாது, இவர் எழுந்திருச்சு வரமாட்டார் இனிமேல் என்று கைவிடப்பட்டவர்கள் தூக்கி எழுப்பாட்டி நடத்தாட்டப்பட்டார்கள். அதற்கு பின்னால் பல வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்கு உதாரணமே யார்? ஷாதுலியா தரீக்காவிலே இந்த கசீதத்துல் புருதாவை தந்த எழுத்தாளர் தான் அதற்கு பெரிய உதாரணம். இமாம் புசிரி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள், ஒரு மனிதனுக்கு தரையில் ஆபத்தா, எதிரிகளால் ஆபத்தா, ஹிஸ்புல் நசர் இருக்கிறது, கடலில் ஆபத்தா, ஹிஸ்புல் பஹர் இருக்கிறது, எல்லாம் எங்க இருக்குது? சாதுலியா தரீக்காவிலே இருக்கிறது. இலங்கையில சுனாமி வந்த டைம்ல நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு ஹசரத் சொன்னார், ஒரு வேலை கேள்விப்பட்டும் இருக்கலாம். சுனாமி வந்து எல்லா இடத்துலையும் சுனாமி அடிக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குது. அப்போ கொழும்பில் ஒரு இடத்துல
எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் கடல் கொந்தளிச்சு வருதாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தகவல் வந்ததோட அகின் ஒரு ஆளும் சொல்லியிருக்கிறாரு, ஹிஸ்புல் பஹர் ஷாதுலியா தரேகாவுடைய ஒரு முக்கியமான ஊராது, இதை நாங்கள் ஓதுவோம். அதுதான் கடல் ஆபத்துகளுக்கு ஓதப்படக்கூடியது என்று சொன்னதோட சுனாமி வார செய்தி என்ன முன்னால் அறிவிக்கப்பட்டுச்சாயிஞ்சு, யாருக்குமே தெரியாது சுனாமி என்றாலே என்னன்னு தெரியாது. முதலாவது கடல் ஊருக்குள்ள வருதா அன்றதுதான் தெரியும். ஒரு ஆள் சொன்னாரா, எனக்கிட்ட ஹிஸ்புல் பஹர் கிதாப் இருக்குது அப்படின்னார. உடனே கிதாப் எடுத்து வெளியே பார்க்கிறாங்க, 17 கிதாபுகள் இருந்திருக்குது. அந்த இடத்துல 17 பேர் தான் இந்திக்கிறாங்க, 17 பேர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. 17 கிதாபுகள் சரியா அவர் பையில் இருந்தது. எல்லோரும் நாட்டில் சுனாமி வந்த சொல்லும் போது எடுத்து ஓதினாங்க. அவங்க 17 பேர்கள் சேர்ந்து கொண்டு மடக்கி 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 ஹிஸ்புல் பஹ்ர ஓதி இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொழும்புல பெரிய ஆபத்து எதுவுமே வரல, கடலை தாண்டி ஊருக்குள்ள வந்து கொழும்புல எத்தனையோ வீடுகள் அழிக்கப்பட்டது என்றோ, கொழும்புல பில்டிங்குகள் உடஞ்சு போச்சென்றோ எந்த ஒரு தகவலும் வரல. ஏன்? நாங்க அந்த நேரத்தில் ஹிஸ்புல் பஹ்ர ஓதிக்கொண்டிருந்தோம். அப்ப சாதாரணமா நாங்க நினைக்க கூடாது. இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டேன்னா, நம்ம ஷாதுலியா தரிகால இருக்கிறோம். சில பேர்கள்ட்ட கேட்டா, நானும் தரிகா, என்னோட அப்பாவும் தரிகா, அப்பாவும் தரிகா, எல்லாம் ஷாதுலியா தரிகா, வலிவாயா கூத்தியா அண்டா என்னன்னு தெரியா. நல்லா விளங்கிக் கொள்ளணும், உங்களுக்குரிய சொருக்கத்துக்குரிய பாதைய உங்களோட வீட்டுக்கு வந்து யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அப்படி சொல்லித்தரது கடமையும் இல்லை யாருக்கும். இந்த ஹசரத்மார் உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, இவங்க உங்களோட வீட்டை வெட்டி தட்டி இதுதான் சொருக்கம் என்று உங்களுக்கு சொல்லித்தரணும். இந்த உலமாக்களுக்கு கடமை இல்லை. மார்க்கத்துடைய அறிவையும் மார்க்கத்துடைய தேடல்களையும் நீங்க தான் தேடி படிக்கணும். தலபுல் இல்மி ஃபரீலா, தேடி படிக்கிறது கடமை. இங்க நான் நின்று கொண்டிருக்கிறேன், அங்கே ஒருத்தர் தொழுகிறார், அங்கே அவரு தூரத்தில் நின்று தொழுது கொண்டிருக்கிறார். அவருக்கு அத்தையா தோத தெரியாது, அத்தையா தோத தெரியாது. இப்ப நான் அவர்கிட்ட பேத்து இங்க வாங்கங்க, அத்தகையாத்த இப்படித்தான் ஓதணும் என்று நான் சொல்லி கொண்டு போகணும்னு எனக்கு கடமை இல்லை. அவரு என்ன தேடி வரணும், வந்து ஹசரத் அத்தகையாத்த எப்படி ஓதணும், நான் ஓதுறது சரியா, நான் ஓதுறது பிழையா. பழைய காலங்கள் அதைத்தான் செஞ்சாங்க. மசாயிகுமார்கள் வந்தால் எனக்குரிய ஒராது உண்டத்தாங்க, எனக்குரிய ஹிஸ்பு உண்டத்தாங்க, எனக்கு என் உள்ளம் சுத்தமாகிறதுக்கு என்ன வழி, என்ன ட்ரீட்மெண்ட், தேடினார்கள், அலைஞ்சாங்க, ஊரூராக திரிஞ்சாங்க. எதுக்கு தெரியுமா? அறிவை தேடி படிச்சு ஜாவியாக்களிலே உட்கார்ந்து அறிவை தேடி தங்களுடைய உள்ளங்களை சுத்தமாக்கி கொண்டார்கள். மசாயிமார்கள்ட்ட வந்தாங்க, உஸ்தாதுமார்கள்ட்ட வந்தாங்க, உலமாக்களிடத்துல வந்தாங்க, வந்து கால் மடித்து படித்தார்கள். இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் தாடி வந்து மீச வந்துட்டு அவரு வெக்கம், நான் இதுக்கு அந்த மூலையிட்ட போய் இது கேட்கணும், நானே படிக்கணும். படிப்புக்கு அறிவுக்கு, அறிவை தேடுவதற்கு, உள்ளத்தை சுத்தமாக்கிக் கொள்வதற்கு, ஒரு சேகரத்துல வந்து உட்காருவதற்கு வயசு காலம் எல்லை தேவையில்லை. சக்கராத்துடைய படுக்கையில் இருந்தாலும் ஒரு ஆலிமிடத்தில் ஒரு மசாலாவை கேட்டுக்கொள்வது என்பது ஒரு மனிதனுக்கு வெக்கமல்ல. எனவே அந்த காலத்தில் இருந்த மஷாயிகுமார்களை நாடி தேடி மக்கள் வந்து படித்தார்கள். உடனே நல்லா விளங்கிக் கொள்ளணும், நாம மறுமையில் நிறைய கேள்விகள் கேட்கப்படுவோம். யாரு இதை ஒட்டு ஓரமாகிறாங்க? ஏன் தெரியுமா? சில ஊர்கள் இருக்கும், அவங்களுக்கு மஷாயிகுமார்கள் யாருடையும் வருகை ஒன்றுமே இல்லை. எந்த ஊராதும் அவங்களுக்கு தெரியாது, ஹிஸ்புல் நஸ்ரும் தெரியாது, ஹிஸ்புல் பஹ்ரும் தெரியாது, வலிஃபாயா கூத்தியாவும் தெரியாது. அவங்க தெரியாதவங்க, அதனால அவங்கள்ட்ட மஷாயிகுமார்கள் யாரும் போனதும் இல்லை, அதை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. இஸ்லாத்துல ஃத்ரத்துடைய காலம் ஒன்றுகிறேன், நபிமார்கள் வராத காலம், அவங்கள்ட்ட எந்த கேள்வி கணக்கும் இல்லை. அதனால இந்த காலத்தில் இருக்கிறவங்க யாரும் பத்திரத்துறை காலம் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்ப யாருக்கு அந்த ஷேகுமார்களுடைய வருகைகள் கிடைக்காமல் இருந்தாங்களோ, அவங்களை விட ஷேகுமார்களுடைய வருகைகள் வந்து ஔராதுகள் கொடுக்கப்பட்டு, ஹிஸ்புகள் கொடுக்கப்பட்டு, ஊடூடாக மஜ்லிஸுகள் நடக்கப்பட்டும் யாரு போகலையோ அவங்க தான் நிச்சயமா கூடுதலா கேள்வி கேட்கப்படுவாங்க. இவ்வளவு சந்தர்ப்பங்களை அடைந்தும் ஏன் நீ இவைகளை கௌரவப்படுத்தவில்லை, ஏன் இவைகளை மதிக்கவில்லை? இவ்வளவு உலமாக்கள், இவ்வளவு மஷாயிகுமார்கள், எங்களை போல சாதாரண உலமாக்கள் அல்ல, அகிலு பைத்துகளிலே வந்த பெரும் உலமாக்கள்,
எல்லா மஷாயிகுமார்களும் வந்தும் நம்மள சில பேருக்கு ஃபாத்தியா கூட ஓத தெரியாது, அத்தஹியாத் கூட தெரியாது, அவனுக்கு ஓத வேண்டிய அவுராதுகள் தெரியாது, ஹிஸ்புகள் தெரியாது என்று சொன்னா என்ன சொல்றது? அதனால நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் இதுதான். மஷாயிகுமார்களை நாம் அணுகி அவர்களிடத்தில் இந்த அவுராதுகளை படித்து நாம் இருக்கக்கூடிய இந்த புனிதமான நல்ல வழிய பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமை. நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு சாதுலி என்ற வாடை பட்டால் அல்லது இந்த தரீக்கா கிடைச்சா அந்த குடும்பத்துடைய பிச்சளங்களை மனைவி குழந்தைகளை அதே வழியில வழி நடத்தி செல்வது அவர கடமை. சில பேர்களுக்கு அப்படி இல்லைங்க, சில பேர்களுக்கு வெக்கம், சில பேர்களுக்கு வெக்கம். பள்ளியில ஹலரான் சாவியால ஹலரான் நடக்கும் போது நாங்களும் போய் தகின நிக்கணுமா? நீங்க நம்ப மாட்டீங்க, எங்கட அப்பவும் ஒரு முகத்தம் தான் அப்படின்வாங்க. அவருக்கு சாதுல் நாயத்துல பேரே புள்ளா சொல்ல தெரியாது, வெளியில இருந்து சொல்லுவாங்க. அதை சொல்ல உள்ள வந்து மஜ்லிஸ்ல உட்கார்ந்து சலாம் கொடுத்துட்டு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கொண்டு சொல்லுங்க, ஏன் அப்பா முகத்தம், நான் சாதுலியா தரீக்கான்னு சொல்லுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்ப ஹலராவுடைய மஜ்லிஸ்களில் உட்கார்ந்தா சில பேர் கிண்டல் அடிச்சுட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு போவாங்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட ஊர்களை, இந்த ஊர்கள் அந்த காலத்துல இருந்தே பாதுகாக்கப்பட்டு புனிதமாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊர்கள், இந்த ஊர்கள்ல பெருசா இல்ல. சில பேர் சொல்லிட்டு போ பைத்தியாரன மாதிரி இருக்கிறானு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறல ஹதரால இருக்கும் போது பைத்தியாரம் மாதிரி இருக்கிற என்று சிலவங்க சொல்லிட்டு போவாங்க. அதுதான் நல்ல ரிசல்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை திக்ர் செய் எது வரைக்கும் தெரியுமா? உன்னை பைத்தியகாரன் என்று சொல்லும் வரைக்கும் திக்ர் செய்யண்டா. சரிதானே? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த காலத்தில் உள்ள சிறந்த முஸ்லீம்கள், சிறந்த முஃமின்கள் யாரு தெரியுமா? அவங்களை பார்த்து என்ன சொல்லணும்? அப்ப பைத்தியகாரன் சொன்னா தான் அவங்க சிறந்த முஸ்லீம்கள். அப்ப ஹலராவில் உள்ளவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது என்றால் அப்ப நம்ம சிறந்த முஸ்லீம்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு வாழ்த்து சொன்னார்களோ அந்த முஸ்லீம்கள். எனவேதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டேன்டா, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஔராதுகள், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹிஸ்புகள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த சபையில் இருக்கக்கூடிய கிட்டத்தில் நான் பார்த்தேன், இந்த ஊடு ஊடாக இந்த ஊரில் சீனங்கோட்டையில் நடக்கக்கூடிய சலாத்துன்னாரியா மஜ்லிஸ் 1000 மஜ்லிஸை தாண்டிட்டு போட்டாங்க கிட்டத்தில். நான் படித்தேன், ஒரு எதுலையோ படித்தேன், நான் வாட்ஸ்அப்லையோ எதுலையோ படித்தேன். இப்போ அந்த 1000கணக்கான மஜ்லிஸ் இருக்குது, அதில் ஒவ்வொருத்தரா அணுகி அணுகி கேட்டு பாருங்க, அதால் என்னென்ன கஷ்டங்கள் நீங்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டு பாருங்க. சலாத்துன்னாரியாவை தந்தது யார்? சாதுலியா தரீகா. கசீதத்துல் புர்தாவ் எங்கே இருக்கிறது? சாதுலியா தரீகாவிலே இருக்கிறது. ஷேக் அஜ்வாதுல் ஃபாசி சமீபத்தில் மௌத்தா போன எங்க ஷேகுனா, அவங்களால எழுதப்பட்ட ஹிஸ்பு எவ்வளவு இருக்குது தெரியுமா? அவங்களால எழுதப்பட்ட ஹிஸ்புகள் எவ்வளவு இருக்குது தெரியுமா? சில மனிதர்கள் தனிமையில் கேட்கும் போது கொடுத்த ஹிஸ்புகளை கிதாபுகளாக தொகுத்து வைக்கப்பட்ட புத்தகங்கள், கிதாபுகள் இன்னும் இருக்கிறது. அவ்வளவு ஔராதுகள், அவ்வளவு ஹிஸ்புகள். இலாஹி லஸ்து படிக்கிறாங்க ஜும்மா முடிஞ்சு. அப்துல் வஹாப் ஷாரானி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்னவங்க சொன்னாங்க, 5 தடவை இலாஹி லஸ்து ஓதுங்க. அவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் கபிரிலே அதாபு செய்யப்பட மாட்டான், அவன் வெற்றி பெற்றவர்களில் உள்ளவனாக ஆகிவிடுவான். எங்க சொல்லப்பட்டிருக்குது? சாதுலியா தரீகாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், உங்களை ஒரு சாதாரண ஒரு முஸ்லீமாக எங்களை தரீகத்துக்குள்ள வாங்கோ, ஏதோ கிடைச்சே கிடைச்சி போகும் அப்படி உங்களை கூப்பிடல. உங்களை பாதுகாப்பு இருக்கிறது வாங்க, வெற்றி இருக்கிறது வாங்க, உங்களோட உள்ளத்தை சுத்தமாக்கி கொள்ளணுமா, தரீக்கத்துக்குள்ள வாங்க. திக்ரு மஜ்லிஸுக்குள்ள வந்து பக்கத்தில் இருக்கிறவர் அவர் யாரோ எவரோ, என்னுடைய பகை எதிரியோ, என்னோட கோவித்தவனோ பரவாயில்ல, கையை பிடிங்க, கையை பிடிக்கிறோம். அல்லாஹ் 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 என்று திக்ரு செய்யும் போது நாம் நம்மை மறந்து திக்ரிலே ஈடுபடுகிறோம். உன நல்லா விளங்கிக் கொள்ளணும். சாதுரி இமாம் ரதி அல்லாஹ் ஒன்று அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சில கட்டங்களில் சில வேலைகளை செய்வான். என்ன தெரியுமா?
ஒரு மனுஷனுக்கு அல்லாஹு தஆலா விலாயத்தை கொடுக்க முன்னால ஏண்ட உள்ளத்தில் அவர் மேல் ஒரு இரக்கத்தை போடுவான். ஒரு மனிதனுக்கு விலாயத்தை கொடுக்க முன்னால ஏண்ட உள்ளத்தில் திடீரென்று அவர் மேல் ஒரு இரக்கம் வரும். அவர் மேல் ஒரு இரக்கம் வரும். இரக்கம் வந்ததுக்கு பின்னால நான் அவரை அன்பு வைக்க ஆரம்பிப்பேன். அன்பு வைக்கப்பட்டதன் பின்னால்தான் பிறகு அவருக்கு விளங்கப்படுகிறது அவர் ஒரு வழியாக மாறி இருக்கிறார். அதே மாதிரி சொல்றாங்க, ஒரு மனிதனை அல்லாஹ் கோபிக்க ஆரம்பித்தால், அல்லாஹ் அவனை கோபிக்க ஆரம்பித்தா எனக்கு அல்லாஹ் உத்தாலா திடீரென்று ஒரு உதிப்பை தந்து அவன் மேல ஒரு கோபத்தை போடுறான். என்ன மேல்? என்ன ஏண்ட உள்ளத்துல நான் அவனுடன் கோபிக்க ஆரம்பிக்கிறேன். திரும்ப பார்க்கும் போது அவன் தண்டனைகள் மூலமாக சோதிக்கப்படுகிறான். காரணம் என்ன? அவன் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளாக இருக்கிறான். அப்ப சாதாரணமான ஒரு முறையில அந்த இடத்தில் அவங்க சாதாரணமான ஒரு முறையில இருக்கல, அல்லாஹு தஆலா அவங்கட உள்ளத்துல உதிப்பாக்கி அவங்களின் பக்கம் அந்த தரீகாக்களின் பக்கம் அவங்கள வர வச்சிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? உங்களோட உள்ளங்களை சுத்தமாக்கி நல்லவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக. ஒன்றை நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும், எங்களுக்கு மார்க்கத்தை படித்து தர கண்டிப்பாக ஒரு உஸ்தாது தேவை. உஸ்தாது ஒன்று இல்லாமல் இந்த மார்க்கத்தை படிக்க முடியாது. புத்தகங்களை வைத்து இந்த மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நேர் வழி காட்டக்கூடிய ஒரு உஸ்தாது தேவைப்படுகிறார். இன்றைக்கு நம்மள சில பேர்கள் எனக்கு எந்த தரீக்கத்திலையும் நான் இல்லை என்று சொன்னாலும் அவர் ஒரு தரீக்கத்தில் தான் நீங்கிறார். அவர் ஒரு தரீக்கத்தில் தான் நீங்கிறார். என்ன தரீக்கத்தில் தெரியுமா இருக்கிறாரு? அவருக்கண்டு ஒரு பர்சனலான நெருக்கமான ஒரு மௌலவி இருப்பார். அவர்கிட்ட அட்வைஸ் கேட்பாரு. ஹசரத், நான் ஒரு பிசினஸ் தொடங்க எப்படி அதை செஞ்சு கொள்றது அண்ட் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்பாரு. அவர் சொல்லி கொடுப்பாரு, நீங்க இது இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி வருமானத்தை கொண்டு வாங்க அண்டு கேட்பாரு. இல்ல, அந்த அட்வைஸ் துனியாவுடைய விஷயங்கள் ஆகுராவுடைய விஷயங்கள் ரெண்டையும் அந்த மௌலவி கிட்ட தான் அவர் கேட்பார். எல்லாரும் அப்படித்தான். அப்ப அவர் அந்த தரீக்கத்தில் இருக்கிறார் அர்த்தம். எங்களுக்கு இங்க சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த மௌலவி மாதிரி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், என் கண்ணை விட்டும் மறைந்தால் நான் முஸ்லிமே அல்ல என்று சொன்ன ஷாதுல் இமாம் தான் எங்களுடைய தரீக்காவுடைய ஷேக். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி சின்ன வயசுல உஸ்தாத் இஸ்ஸுதீன் அப்துஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி ரதியல்லாஹு அன்னவங்க இருக்கும் போது ஷாதுல் இமாம் போயிட்டு வந்தான். உஸ்தாது ஈக்கிறாங்க, இவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரௌதாவுக்கும் போயிட்டு நேர வாரான். வந்து வீட்டுக்கும் போகாம நேர உஸ்தாது சந்திக்க வந்தான் உஸ்தாது கிட்ட. அப்ப கேட்டாங்க, ஏன் வீட்டுக்கும் போகல, மதீனாவுக்கு போயிட்டு ஹஜ் உம்ராவை நீங்க முடிச்சிட்டு நேர எனக்கிட்ட வாரீங்க என்று கேட்டான். நான் வீட்டுக்கும் போகல உஸ்தாதே, நேர உலத்தான் நான் சந்திக்க வரேன்டா ஏன்னு கேட்டாங்க. இல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க, அதை சொல்ல வந்தேன். அவர் இனி உஸ்தாது சில டைமில் யோசிப்பார், மாணவர் சும்மா சில டைமில் அடிச்சு விட்றாரோ தெரியா அப்படின்னு யோசனை வருமே. நம்ம மாணவர்கள் யாராவது ஒருத்தர் அப்படி ஒருத்தர் பேசினா சரிப்பா ஹைரா வரும் பெற்றுவா அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? இஸ்ஸுதீன் அப்துஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களே சொல்கிறாங்க, நான் என்னுடைய மாணவர் அபுல் ஹசன் அலி இப்னி ஷாதுலி இப்படி சொல்லும்போது ரதியல்லாஹு அன் சொல்லும்போது நான் கொஞ்சம் அதை யோசிச்சு கொண்டிருந்தேன். பின்னால் எனக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டது என்னுடைய மாணவர் சொன்னது உண்மை. அவ யோசிச்சு பார்க்கணும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனா அப்படியே இவரு சலாம் சொல்லுங்கன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெசேஜ் அனுப்புறாங்கடா. யோசிச்சு பார்க்கணும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். இப்ப நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, சாதுல் நாயகம் சொல்லிக்கிறாங்க என்ன கண்ணை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்சா நான் முஸ்லீமே அல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல. இந்த வார்த்தையை கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஒருத்தண்ட கூப்பிட்டு கேட்குற, நீ மார்பு தொழுதாப்பா அப்படின்னு கேட்டேன். தொழுதங்க அப்படின்னு. ஏ உண்மையாக தொழுதியாப்பா? சத்தியமாக தொழுதங்க. ஏ பொய் சொல்லாதப்பா, உண்மையாக தொழுதியா? வல்லாய் தொழுதங்க. சரி, உன்ன உன்னை வல்லாகியே நம்பலாதுன்னு சொன்னா, ஏய் நான் மகரிப மட்டும் தொழாட்டி நான் முஸ்லீமே அல்ல. ஓ, அப்போ பவர் உண்மையிலே உண்மை, முஸ்லீமே இல்லைன்னு சொல்லிட்டாரே. அப்போ கண்டிப்பாக இது பொய் இல்லைன்றதானே அர்த்தம். சாதுல் நாயகம், நான் என்னுடைய கண்ணை விட்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். வல்லாஹி சத்தியமா மறைய மாட்டாங்க, பில்லாஹி மறைய மாட்டாங்க அப்படி சொல்லல. ஏண்ட கண்ணை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறையவே மாட்டாங்க, அப்படி மறைஞ்சிட்டா நான் முஸ்லிமே அல்ல.
இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் நாங்க சின்ன வார்த்தை சொல்லல அது லிசானுல் குதுப் குதுபுடைய லிசானது யோசி பார்க்கணும் ஏண்டா இவ்வளவு பெரிய ஹந்திரி அப்படின்னு யோசிக்கிற இப்பதான் அர்த்தம் விளங்கும் இங்க மட்டுமே யோசிச்சிடாதீங்க உலகத்தில் நடக்கக்கூடிய ஹலராக்கள் திகிர்கள் மஜிலிசுகள் சுபஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய ஹலராக்கள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது தெரியுமா அதனால இந்த ஷாதுலியா தரீகாவை இந்த வழியை யார் அடைஞ்சாங்களோ நிச்சயமாக அவங்க பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பாங்க இந்த பாருங்க ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து இன்றைக்கு இந்த சீனங்கோட்டைக்குள்ள இந்த சாப்பாடு கொடுக்கப்படுறதின் மூலமாக எத்தனை குடும்பங்கள் பசியாருது தெரியுமா எங்களுக்கு அபுல் ஹசன் சாதல் நாயம் இல்லாட்டி அதுவும் இல்லை இன்னைக்கு முழு ஊருக்கும் சாப்பாடு கிடைக்குதா இல்லையா கஷ்டமான நேரம் எங்கடா உண்டு கிடைக்காதா பக்கத்து வீட்டுக்காரன் தட்டி தர மாட்டானான்னு கேட்குற டைம் பசி வந்தா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட மாட்டா அங்கேயும் ஒன்றுமே இல்லாத காலம் அப்ப இந்த டைம்ல இப்படி ஒன்று கிடைக்குதுண்டா இதுவும் அந்த ஷாதுலி நாயகம் ரதியல்லாஹு அன்னவர்களுடைய ஒரு பரக்கத்து தான் சில பேர் கேட்பாங்க இவ்வளோ கஷ்டமான காலத்திலையும் இப்படி ஒன்று செய்யணுமா இவ்வளோ ஒரு கஷ்டமான காலத்தில் இதை கொடுக்கும்போது எவ்வளோ கஷ்டமானவங்க துவா செய்கிறாங்க தெரியுமா நீங்கள் கொடுத்தது ஒரு கிலோ அரிசி கொஞ்சம் ஏதோ ரெண்டு மூணு சாமான் யோசிக்காதீங்க அந்த அரிசி ஒரு கிலோ அரிசி அதில் எத்தனை அரிசிகள் இருக்கிறதோ அது எல்லாம் எல்லா வீட்டுக்கும் பேத்து எல்லாம் வயிற்றுக்கும் பேத்தான்னு யோசிச்சுக்கோங்க அதில் அவ்வளவு பரக்கத்து இருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு உயர்ந்த நிலைமைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை தந்திருக்கிறான் அதனால இந்த புனிதமான இந்த ஷாதுலியா தரீகாவை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் புரிந்து கொண்டு எங்களுக்கு அங்கலிங்களை தெரியணும் என்ற அவசியம் இல்லை இதுக்கு என்ன ஓதல் ஓதுறது அதுக்கு என்ன ஓதல் ஓதுறது என்று கஷ்டப்பட்டு தெரியணும் என்ற அவசியம் இல்லை எல்லா ஓதல்களும் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது எல்லா ஹிஸ்புகளும் நமக்கு இருக்கிறது எனவே நாங்கள் கொஞ்சம் உட்டு ஓரமாகி கொஞ்ச நாளைக்கு ஓதி போட்டு கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டுவோம் என்ற நிலைமையில் இல்லாம ஓதிக்கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ் எங்கட ஓதலின் மூலமாக அல்லாஹ் எங்கட கஷ்டத்தையும் நீக்கி இந்த நாட்டுடைய கஷ்டத்தையும் நீக்குவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானா யா அல்லாஹ் நம் அனைவரையும் நல்லவர்களாக ஆக்கி அருள்வாயா நல்லவர்களை அன்பு வைத்தவர்களாக ஆக்கி அருள்வாயா நல்லவர்கள் காட்டித்தந்த நல்ல வழிகளிலே நடந்து சென்றவர்களாக ஆக்கி அருள்வாயா நாம் புனிதமாக அடைந்திருக்கும் இந்த ஷாதுலியா தரீகா என்ற மகத்தான தரீகாவிலே நிலையாக நின்று இஸ்திகாமத்தாக நின்று நேர் வழியுடன் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வாயா மானே நாம் எந்தெந்த ஔலியாக்களை எல்லாம் இப்படி ஞாபகப்படுத்துகிறோமோ யா அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை சந்திக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு மறுமை நாளிலே தந்தருள்வாயா அவர்களுடன் சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயா மானே இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பஞ்சத்தை நீக்குவாயா வறுமையை போக்குவாயா ரஹ்மானே யா அல்லாஹ் பொருளாதாரத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வீழ்ச்சியை சரி செய்து தருவாயா அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய பூமியா அல்லாஹ் இன்று அந்த பூமி தவித்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் இந்த பூமிக்கு யா அல்லாஹ் உன்னுடைய ரிசுக்கை விசாலமாக்கி தந்தருள்வாயா ரிசுக்கை விசாலமாக்கி தந்தருள்வாயா கஷ்டத்தை வறுமையை பஞ்சத்தை போக்குவாயா பரக்கத்தாக பழைய காலங்களில் எங்கள் ஆபாக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அதே போல வாழும் பாக்கியத்தை தந்தருள்வாயா வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் கல்கிஹி சையிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன் வல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد اللهم يا من ارتفعت إلى يعقوب في البرية واستجدت من خزان رحمته العطية ويا من امتن من محل كرمه بإيجادنا ولم نحتج إليه ويا من لا يمتنع أن يمنحنا بما استمنحنا منه مع اشتداد الحاجة عليه نسألك أن تصلي وتسلم بجميع الشؤون في الظهور والبطون على من جعلته سببا لانشقاق الأسرار وانفلاق الأنوار
ودرة مكنونة وجوهرة مصونة وياقوتة منطوية عليها أسداب المكنونات وغيهوبة منتقبة منها المعلومات، صلاة تليق بك منك إليه وتتوارد بتواد الخلق الجديد والفضل المديد عليه، وسلاما يجاري هذه الصلاة فيضوا وفضلوا كما هو أهله. ونسألك اللهم أن تحلينا بأطول قلائد الإرفان مرصعا بأمر يواقيت الإحسان، وتنظر قلوبنا بمسابي الهدى، وتتجليها من أن يستحكم فيها الصدى، وتفيل علينا من بار عطاياك السلامة، وتمسك عنا أوكاف شعابي بالبلايا والندامة. ونسألك اللهم بشرف الدرة المحمدية والطلعة الأحمدية أن ترشش على وجوهنا غالي عطر اللفرة، وتدر علينا في تأثير الوانيات بأزهار الفلاح، وبأعلى الشموس البهية وأصحاب الكواكب الدرية أن تقيمنا في رياض ذكرك معتكفين وأزهار المعاني مختطفين. اللهم ولا تزد عيون قلوبنا عن التدفق بزلال الحلاوة بالعبادات، ولا تجعلها معمورة بخبائث الهواء والغوايات. اللهم احفظ نفوسنا عن سراها في فدافد الطغيان وانخراطها بتاميها في حبائل الشيطان، ولا تكافنا بإساءتنا التي اكتسبناها كل أوان، وقد أمرتنا بالإحسان على من أساءنا وأنت أحق بذلك يا رحمن. اللهم وادخلنا في الجنة مع الفائزين، اللهم وادخلنا في الجنة مع الفائزين، اللهم وادخلنا في الجنة مع الفائزين، ومتعنا بلقاء وجهك الكريم يا رب العالمين. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.